இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு சமூக நீதிக்கு எதிராக என்பதை விட சமூக நீதி இயக்கங்களுடைய கருப்பு நாள் என்று சொல்லும் அளவுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஃபார்வர்ட் காஸ்டர்ஸுக்கு ஒரு சாதிக்கு மட்டும் பொருள் ரீதியாக இடஒதுக்கீடு மோடி அரசு கொண்டு வந்த சட்டத்தை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கு. இதை இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் ஒன்று சேர வேண்டும் என அந்த உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டத்தையும் மோடி அரசுக்கு எதிராக வஞ்சிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசியல் ரீதியான போராட்டத்தை செய்யணும்னு ஒரு மரியாதைக்குரிய தலைவர் தமிழ்நாட்டுடைய தலைவர் சமூக நீதி நாயகன் முதல்வர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பு கொண்ட மக்களே, அரசியல் சட்டம் எந்த இடத்திலும் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லவில்லை. கல்வி ரீதியாக சமூக ரீதியாக ஆண்டாண்டு காலமாக உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு என்று அரசியல் சட்டம் சொன்னது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதாக சொல்லி 15 ஆண்டு காலத்துக்கு தான் இடஒதுக்கீடு வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னதாக சொல்லி சொல்லாத ஒரு கருத்தை வலியுறுத்தி அரிய வகை ஏழைகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு என்று உயர்சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு உறுதி செய்திருக்கிறது. இதனால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் மீண்டும் போராட வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒன்று சேர்வோம், போராடுவோம், வென்றெடுப்போம் நமது சமூக நீதி உரிமையை. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பது பொருளாதார அடிப்படையில் பிறந்தது எந்த ஒரு மதமாக ஜாதியாக எப்படி இருந்தாலும் கூட பொருளாதார அடிப்படையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை வந்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக இந்த 10% கண்டிஷனை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்குள் இருக்கணும், அவங்களுடைய ஆண்டு வருமானம் எப்படி இருக்கணும், அது ஓபிசி கிரீமி லேயருக்கு வச்சிருக்கக்கூடிய வரம்பை விட குறைவாக கீழே இருக்கிறது. அதனால் இதனால் யாருக்கும் எங்கேயும் பாதிப்பு கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகளை உயர்த்துவதற்காக மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ஒரு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பு மூலமாக அதை அங்கீகாரம் செய்திருப்பது இது வரலாற்று சிறப்பது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சமுதாயம் இதன் மூலமாக பயன்பட போகின்றார்கள். பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு இதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். 10% என்பது குறைவு தான், ஒரு கோட்டா அடிப்படையில் பார்த்தா அது குறைவாக இருந்தாலும் கூட பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. அதனால் திமுக அந்த விஷம பிரச்சாரத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு இதை எப்படி தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவது, இதன் மூலமாக எப்படி அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற சிஸ்டம் எல்லாம் எப்படி அவங்க நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறக்கான முயற்சி எடுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வந்து பெனிஃபிட்ஸ் இப்பே வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வேறு வேறு ரீதியில் வந்து தடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது அனைத்தும் இந்த தீர்ப்பு மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. இந்த கேள்விதான கேட்கணும்.